ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை உங்களுக்கு வேண்டாத நபர்கள், அதாவது வந்துட்டு இந்த தேவையில்லாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் அழியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எதிரி மந்திரவாதிகள் வந்து நீங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை கட்டிட்டாங்கன்னா, அந்த கட்ட நொடி பொழுதில் எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த அருள்வாக்கு குறி சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் இந்த மாதிரி மாந்திரிக தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், அதற்கு வந்து ஒரு சில தெய்வ தேவதைகளை நாங்கள் வந்து வசப்படுத்தி வச்சு நாங்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுருந்தோம் சாமி, ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து அந்த தெய்வத்தையோ இல்லை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தேவதையோ கட்டிட்டாங்க. இப்போ அதனால் வந்து என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜன விஷயம் இல்லாமல் இருக்குது, மக்கள் வந்து கூட்டம் வந்து அபரிவிதமாக வந்துட்டு இருந்து இப்போ ஆளுக வர மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி இந்த ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு வாக்கு பழிதங்கிறது சரியாக வரமாட்டேங்குது சாமி, இதுக்கு என்ன சாமி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதி விரைவில் அந்த கட்டு வந்து உடஞ்சிரும் சரிங்களா. அந்த கட்டு உடஞ்சி யார் அந்த கட்டு போட்டாங்களோ அவங்களுக்கே திரும்பி போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளானிக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல இந்த பனங்கொட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அந்த பனங்கொட்டையை வந்து நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது வந்துட்டு இந்த பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து இந்த பனங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து முறையாக எடுத்து அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் பனங்கொட்டை இருக்கும், அதை வந்து முறையாக எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் புறத்தையும் எடுத்துகிட்டு பனங்கொட்டையை மட்டும் நீங்கள் முறையாக வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுட்டு அதற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சாம்பல் இருக்குங்களா, சாம்பலை வந்து அதற்குள்ளே கொட்டி அதற்கு மேலே சீல் மாதிரி செஞ்சு நீங்கள் மூடிடுறீங்க. மூடி இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முச்சந்தியில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கள்ளி செடி இருக்கு இல்லைங்களா, கள்ளி செடியினுடைய வடக்கு திசையில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அதீத சிறப்பு, ரொம்ப பலன் வந்து கை மேலே பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி மாவு கொட்டி பரப்பிக்கணும். பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நாம் அந்த நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன், இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த பனங்கொட்டை வச்சுருக்கீங்களையா, அதை வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு அதை சுற்றி வேப்பெண்ணை தீவியில் இது வேப்பெண்ணையில் தீபம் ஏற்றணும். மூன்று தீபங்கள் முக்கோண வடிவில் தீபம் ஏற்றிக்கிறீங்க. தீபம் ஏற்றிட்டு முறையாக இதற்குண்டான படையிலெலாம் போட்டுடணும். தூப தீபங்கள்லாம் கொடுத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. கட்டை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 சடனை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. 9வது நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த பணம் இது இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்துட்டு இந்த பணங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, இதையை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து எதனாவது தெய்வத்தையோ தேவதையோ வசப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்திர பிரயோகம், பாவை பிரயோகம், குடுவை பிரயோகம், இந்த மாதிரி எதனாவது ஒரு இதில் வந்து ஆவாகனப்படுத்தி வச்சுருப்பீங்க சரிங்களா. அப்படி இல்லைனா ஒரு சிலர் வந்துட்டு மந்திர இது பண்ணி கூட மந்திரத்தின் மூலியமாக கூட உபாசனை எடுத்துக்குவீங்க. அப்போ இந்த மாதிரியான முறைகள் இருக்குது. அப்போ என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எதனாவது ஒரு பொருள்லையோ எதனால் எந்திரத்துலையோ இல்லை பாவிலையோ குடிவிலையோ வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ ஆவாகனப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பனங்கூட்டை எடுத்துகிட்டு போய் இதற்கு மேலே வந்துட்டு ஒரு சூடம் ஒன்று ஏற்றிட்டு இடமிருந்து வளமாக சரிங்களா, இடமிருந்து வளமாக 21 சுற்று சுற்றுறீங்க. அதையே நீங்கள் சுற்றும் போது எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த சூடம் மட்டும் அணைஞ்சிடக்கூடாது. சூடம் அணைஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பியும் முதலிருந்து தான் நீங்கள் வரணும். முதலிருந்து மீண்டும் அதேமாதிரி வந்துட்டு பனங்காய் எடுத்து பனங்கொட்டை எடுத்து நீங்கள் முறையாக அதேமாதிரி சாம்பல் கொட்டி இந்த மாதிரி நீங்கள் முதலிருந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த சூடம் மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் அணைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அப்போ இடம் இருந்து வளமாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 21 சுற்று சுற்றுறீங்க. அந்த 21 சுற்று சுற்றுறப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே சுற்றணும். நீங்கள் ரொம்ப அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 108 சுற்றும் கூட சுற்றலாம் சரிங்களா. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் முறையை அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அதாவது வந்துட்டு என்ன இந்த 6 இல்லை வாய்க்கால் இப்படி வந்து அந்த நீர்நிலைகள் வந்துட்டு அந்த நீர் வந்து ஒரே இடத்துல நிற்காமல் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் நீர்நிலை. அந்த மாதிரி நீரில் கொண்டுட்டு போய் இதை வந்து போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த இடத்துல கையால் மூஞ்சிலே கழுவிட்டு நீங்கள் முடிஞ்சால் குளிக்கிறனா கூட அதில் வந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் வந்து எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் அந்த கட்டு வந்துட்டு உடஞ்சி மீண்டும் அந்த பழைய வெடிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான முறை. இது இதை வந்து முறையாக தக்குன்னு குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய், குருவாழ்க குருவே துணை.